அனைவருக்கும் வணக்கம். நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள திருநல்லமங்கை ஈஸ்வரி சமேத சுவர்ணலிங்கேஸ்வரர் ஆலயத்துல இப்போ முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையோட பிரதிஷ்டை செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. சிலை வாங்குவதற்காக உங்களால முடிந்த தொகையை நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கைங்கரியமா இருக்கும். பார்வதிபதையே அரகர மகாதேவா ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராமா. அன்பார்ந்த பக்தி ஒலி நேயர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரம். இன்னைக்கு என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு திருஷ்டிகள்லாம் நிறைய இருக்கு. இந்த திருஷ்டிகள்லாம் விலகணும். இந்த திருஷ்டிகளை விட இந்த துர்தேவதைகளுடைய பெரிய தொந்தரவுகள் நமக்கு இருக்கு. எப்படி துர்தேவதை என்ன, அதனால எப்படி நம்மள்கிட்ட வரும் அப்படின்னா அகால மரணம். சுவாமி நமக்குன்னு ஒரு வயசு நிர்ணயம் பண்ணுவர், அதுல நம்ம போகல. ஆனா அதாவது அசௌகரியமான காலத்துல இருந்து போயிட்டோம்னா துர்தேவதைகள் என்று சொல்வார். அந்த பில்லி சூனிய தேவதைகள் எல்லாம் என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு காலம் உண்டு. அது எப்படி நம்மள்கிட்ட வருது அப்படின்னா, நம்மள்கிட்ட பக்தி கம்மியான வந்துடும். இவன் பேர் ஹிந்து, இவன் பேர் என்ன, ராமச்சந்திரன் இல்லை முனிசாமி இல்லை வேல்முருகன் ஏதோ ஒரு பேர். இவன் இந்துவா சமயத்தில் பிறந்திருப்பான், ஒரு நாள் கூட வீபதிட்டுக்க மாட்டான். அவங்க தாத்தா துண்ணூறுட்டு இருப்பார், இவன் துண்ணூறுட்டுக்கிறதுக்கு அசிங்கம். ஒரு குங்குமம் வச்சுக்க மாட்டான், ஒரு சந்தனம் வச்சுக்க மாட்டான். முகத்தில் முதல்ல போய் உட்காந்துன்றும், முக லட்சணம் மாறும். இந்த குங்குமம் எதுக்கு வச்சுக்கிறது, வெற்றி திலகம். வீபூதி எதுக்கு வைக்கிறது, மந்திரமாவது நீரே துடிக்கப்படுவது நீரே சுந்தரமாவது நீரே அப்படின்னு அடியார் பாடுறார். வீபூதியிட்டா சர்வமங்கல சுரூபம், முக லட்சணமா இருக்கும், சிவபெருமான் அனுகிரகம் கிடைக்கும். அதனால இந்த துர்தேவதைகள் அந்த வீபூதிக்கு சக்தி இருக்கும். இப்ப கோவில் எல்லாரும் வீபூதி வாங்கி போவா, குங்குமம் வாங்கி போவா, அத ஆத்துல போய் ஒரு டப்பால போட்டு அதே வீபூதி எட்டுப்பா. இப்ப குங்குமம் ஒரே கையில வாங்கிக்கிறா, வீபூதியும் ஒரே கையில, வீட்டுக்கும் ஆத்துக்கு போகும்போது ரெண்டு மிக்சட் ஆயிடுது. தனித்தனியா வாங்கி வச்சு பாருங்க, அந்த கோவில்ல இருந்து வர வீபூதிக்கு அபார சக்தி. சாதாரண வீபூதினாலே அபார சக்தி இல்ல சுவாமி, நான் கோயில்ல இருந்தா வாங்கினாலே எங்க காத்துல ஒரு வீபூதி இருக்குன்னா, நீங்க அந்த வீபூதியை இட்டுக்கும் போதே ஓம் நம சிவா என்று சொல்லி இட்டுட்டாலே அந்த சக்தி அதுக்குள்ள போயிடும். அப்ப இந்த துர்தேவதைகள் இதே மாதிரி இல்லாம இருக்கிறவன், முகம்லாம் பார்த்தேன்னா பிச்சைக்காரனோட ரொம்ப பரதேசி விட கேவலமானவன், ரோட்ல பரதேசி போவான். பரதேசினா யாரு, தாடிலாம் வச்சுண்டு அவனுக்கு அவன் பேரே தெரியாது, அழுக்கு சட்டை கீஞ்ச சட்டை, நீ என்ன கொடுக்குறியோ அதை அவமாட்டு வாங்கி போயிட்டே இருப்பான். அவனை பார்த்தா எல்லாருக்கும் பயம் வரும். பெரிய திகிரிசாலி அடிதாடி அடிதடியில் இறங்குறவனுக்கே, வெட்டுக்குத்து செய்கிறவனுக்கே அவனை பார்த்தா, பரதேசியை பார்த்தா பயம் வரும். அவன் என்ன பண்ணுவானோன்னு இவனுக்கு பயம். அதனால்தான் எம்பெருமான் பரமேஸ்வரன் பித்தனாக இருந்து காமிச்சார், கடைசியில் இப்படி விட வருவோம் நம்ம, அந்த ரூபத்தில் விட என்ன நினைச்சுக்கும் தான் சொன்னார். அப்படிப்பட்ட இப்ப எதுக்காக இந்த விஷயத்த நம்ம இங்க சொல்றோம் அப்படின்னா, அந்த முகத்துல அந்த லட்சணம் இல்லைன்னா துர்தேவதைகள் வந்துடும். அப்புறம் இன்னொரு எப்படி இன்னும் வரும் அப்படின்னா, வார்த்தைகள்னால அழகா பேசணும். எந்த இடத்துல என்ன பேசணுமோ அங்க பேசணும். கோவில போய் வாழ் 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 கத்திந்தோம்னு நினைச்சுங்களேன், அங்க சுவாமியுடைய ஆகர்ஷண சக்தி இறங்கிடும். அடுத்தது எந்த நம்ம ஒரு தரத்துல நல்ல கல்யாணம் பண்ண பேசுறா அப்படின்னா, அந்த இடத்துல அழகா பேசணும். அதை விரிக்கணும்னு பேசாம இருந்தோம்னா அந்த இடத்துல இந்த வார்த்தைகள். அடுத்தது கிராமத்திலாம் பார்த்தீங்கன்னா, முனீஸ்வரன் போகக்கூடிய மத்தியானம் மத்தியான காலத்துல நடமாடுன்னு என்று சொல்லுவார்கள், இருக்கு இல்லைன்னு சொல்லல. அந்த இடத்துல போயிட்டு இவன் வாழ்வான்னு கத்துனா எங்க அவா பரிபாலம் பண்ற இடத்துல போய் நம்ம பேசக்கூடாது. நம்ம பாத்துல வேணா நம்ம ஆத்துக்காரிட்ட உட்காந்து சண்டை போட்டுக்கலாம், பையன்ட்ட சண்டை போட்டுக்கலாம், பக்கத்தாத்துல போய் உட்காந்து சண்டை போட முடியுமா, பக்கத்தாளுக்கும் பலாரும் அடைச்சிடுவான், போடா வெள்ளன்றுவான். அதே மாரி இந்த துர்தேவதைகளுக்கு எங்கெங்க நம்ம பண்றோமோ, வார்த்தையில சுத்தம் இல்லைன்னா, வார்த்தையில கண்ணாப்பண்ணு பேசிட்டே வந்தோம்னா, அபசகுணமா பேசிட்டே வந்தோம்னா வாக்குல போய் உட்காந்துருவார். உங்களை எங்கேயுமே கூப்பிட மாட்டான் ஒருத்தனும், உங்களை பார்த்தாலே 10 அடி ஓடி போயிடுவான்.
அப்ப என்னதுக்கு மனுஷனா பிறக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த துர்தேவதைகள்கிட்ட போய் நம்ம விளையாடக்கூடாது. இதுக்கெல்லாம் தீர்வு காண்றது என்ன அப்படின்னு பார்த்தேன்னா பூசணிக்காய். இந்த பூசணிக்காய் வந்து ரொம்ப விசேஷமானது, நம்ம உடம்புக்கும் நல்லது, முதல்ல ஆகாரத்துக்கு சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக இந்த பூசணிக்காய கோவில்லையும் யூஸ் பண்றோம், ஆத்துக்கும் யூஸ் பண்றோம். இதுக்காக அப்படின்னா முதல்ல கோவில்ல எடுத்துக்கோங்க. கும்பாபிஷேக காலங்கள்ல, கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி வாஸ்து பூஜை பண்ணோன்னா பிரவேச பலி, வாஸ்து பூஜையில முதல்ல ஹோமத்துல இந்த பூசணிக்காய தான் ஹோமம் பண்றான். ஏன் அப்படின்னா பூசணிக்காய்ங்கிறது நீரும் சதையும் உள்ளது. பூசணிக்காய் நீங்க பார்த்தேன்னா நீரும் சதையும் தான் இருக்கும். மற்ற காய்கறி மாரி அதை வேகமாலாம் வெட்ட முடியாது, கத்தியை வச்சா உஸ்குன்னு வழுக்கின்னு போயிடும். ஏன் அப்படின்னா அந்த வாஸ்து புருஷருக்கு ஹோமத்துல அந்த பூசணிக்காய முதல்ல ஹோமம் பண்ற. அந்த வாசாந்தி முடிஞ்சோடனே அது சாந்தி பரிகாரம் ஹோமம். பூசணிக்காய்ங்கிறது ஒரு கர்ப்பிணி, யாருக்கும் தெரியாது. பொம்மை நாட்டுகள் பூசணிக்காய் உடைக்கக்கூடாது, முழுசா இருக்கிறத புருஷா தான் உடைச்சு கொடுக்கணும். பொம்மை நாட்டி என்னைக்குமே பூசணிக்காய் முழுசா வாங்கின்னு வந்தா அவ வந்து உடைக்கக்கூடாது. யாராவது ஆம்பளை ஒரு தரையில ஒரு தட்டு தட்டிட்டு லைட்டா விரிசல் விழுந்தோடனே இவ கத்தியால கட் பண்ணலாங்கிறது அந்த காலத்துல சாஸ்திரம் சொல்கிறது பூசணிக்காவுக்கு. ஏன்னா பூசணிக்காய் ஒரு கர்ப்பிணி அப்படின்னு தர்மசாஸ்திரம். அடுத்ததாக இந்த பூசணிக்காவை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரவேச பலி என்று சொல்லுவார்கள். கும்பாபிஷேகத்துல போடுவான், எட்டு திக்குல பிரவேச பலி பண்ணுவார்கள். என்ன சார் அங்க போய் பண்றோம் அப்படின்னா ஒரு பெரிய சாதம், சில பேர் எலுமிச்சம்பழம், அந்த இடத்துல பூசணிக்காயை வெட்டி அதில் மஞ்சள் தடவி எட்டு பக்கமும் வைப்பார்கள், பிரவேச பலி என்று சொல்வார்கள். இந்த கும்பாபிஷேக மண்டபத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா கிராமத்தில் துர்தேவதைகள்லாம் நடமாறின்றிருக்கும். அந்த துர்தேவதைகள்லாம் என்ன பண்ணணும்னா நல்ல காரியத்தை பண்ண விடவே விடாது. அந்த நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னா அந்த சுவாமி காரியம் பெரிய காரியம் இல்லையா, ஆனால் அந்த சுவாமி காரியம் நடக்கணுங்கிறதுக்காக அந்த இப்போ கோவில பிரம்மோஸ்தம் பண்ணும்போதும் சரிதான், இதுவும் சரிதான். எதுக்காக என்ன பண்றாருன்னா அந்த துர்தேவர்கள்ட்ட சொல்லுவாங்க சிவாச்சாரியர் மந்திரத்துல, துர்தேவதிலே உங்களுக்கு இதே மாதிரி ஆகாரங்கள்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம், இதெல்லாம் எடுத்துட்டு நீங்க இந்த கோவில உத்சவம் முடிவு வரைக்கும் இந்த கும்பாபிஷேகம் பண்ண வரைக்கும் நீங்க எல்லாம் எங்க போறீங்க அப்படின்னா சமுத்திரத்துல போய் வாழ்ந்துக்குங்கோ, இங்க வாழ வேண்டாம், இது முடிஞ்சோடனே நீங்க வந்துக்கலாம் அப்படிங்கறதான் அவளுடைய கோரிக்கை. அதே மாதிரி அந்த தேவதைகளுக்கெல்லாம் ஆகாரம் முதல்ல கொடுப்பா. பார்த்துங்க, ஒரு நல்ல காரியம் சுவாமி கும்பாபிஷேகம் பண்ணா கூட துர்தேவதைகளுக்கு நல்லதை பண்ணிவிட்டு தான் செய்வார்கள். அடுத்ததாக இந்த பூசணிக்காய் அதை முடிஞ்ச உடனே ரெண்டாவது கடைசியில் கும்பாபிஷேகம் ஆனோடனே பூசணிக்காய் சுற்றி உடச்சு போடுவோம், திருஷ்டிகள் விலக. ஏன் சார் அந்த பூசணிக்காயில் அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா நீர் சத்து அதிகம். ரெண்டாவது ஆகர்ஷண சக்தி, பூசணிக்காவும் எலும்பிச்சம்பழம் மாதிரி நீங்கள் மேலே கட்டினேன்னா அந்த பூசணிக்காயில் இருக்கக்கூடிய ஜலங்கள்லாம் வத்தி போய் வெறும் பூசணிக்காய் சதையோடு அப்படியே நிற்கும். அழுகி போச்சுன்னா நம்ம ஆற்று வாயில் நடந்து போகும்போதே தலையில் விழுந்துடும். இந்த கடையிலலாம் கட்டி வச்சுருப்பாள் பொம்மையில். ஏன் மற்ற காயெலாம் இல்லையா அப்படின்னா கிடையாது, பூசணிக்காய்க்கு அவ்வளோ பெரிய மகாசக்தி, ஆகர்ஷண சக்தி ஜாஸ்தி. ரெண்டாவது பூசணிக்காவில் உப்பு இல்லாத ஒரு காய், மற்ற காயெலாம் கொஞ்சம் உப்பான்னு தெரியும் இல்லை இனிப்பு தெரியும், பூசணிக்காயில் சதையில் ஒன்றுமே தெரியாது, உப்பும் தெரியாது அந்த திதிப்பும் தெரியாது துவர்ப்பும் தெரியாது, ஒன்றும் தெரியாத ஒரு காய். ஆனால்தான் அதை வந்து துர்தேவதைக்கு கொடுக்கிறார்கள். ஆனால்தான் இந்த பூசணிக்காயை உடைச்சி அந்த திருஷ்டிகள்லாம் விலகி எந்த ஒரு திருஷ்டியும் எந்த ஒரு தேவதைகளும் நம்மளை சீண்டாமல் இருப்பதற்காக இந்த பூசணிக்காய்க்கு அவ்வளோ பெரிய விசேஷமாக நமக்கு எல்லா விதமான நோய்களை தீர்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. ரெண்டாவது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா திடீர்னு கேட்டுருவா, மாமா இவ்வளோ துர்தேவதைகள்லாம் இந்த மாரி திருஷ்டிகள்லாம் எடுக்கிற பூசணிக்காய் நம்ம எப்படி சமைச்சு சாப்பிட்றோம்னு ஒரு கேள்வி வந்துடும். பூசணிக்காய் சாம்பார் வைப்பா, பூசணிக்காய் கூட்டு வைப்பா, பூசணிக்காய் எப்படியோ ஒவ்வொன்றும் பூசணிக்காயில் ஸ்வீட் கூட பண்ணி கொடுப்பான் இல்லையா, கல்யாணத்தில் பூசணிக்காய் ஸ்வீட் பண்ணுவான். என்ன அப்படின்னா பூசணிக்காய் ஆகாரத்துக்குடையது, ஆகாரத்துக்குடையது, அவ்வளோ விசேஷம். நம்ம உடம்புக்கும் ஒரு மகாபாக்கியமாக நீர் சத்துக்களை வெளியில் அனுப்பக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பொருள். அதனால இந்த பூசணிக்காய் எல்லாருக்கும் இது, இந்த பூசணிக்காய் திருஷ்டி பொருளாக யூஸ் பண்ணி நம்மள்ட்ட இருக்கக்கூடிய திருஷ்டிகள்லாம் விலக்கி அதுக்காக தான் பூசணிக்காய் உடைக்கிறோம்.
இந்த பூசணிக்காயை என்ன பண்ற, சில நேரத்துல என்ன பண்ணுவானா, கடையில வலது பக்கம் இடது பக்கம் வைக்கிறான். ஆத்து வாசல்ல தயவு செய்து வைக்க கூடாது பூசணிக்காயை. சுவாமி சொன்னேலன்னு சொல்லிட்டு ஆத்து வாசல்ல வந்து பூசணிக்காய் வந்து நிலைக்கு வாசல்ல வைக்க வைக்கும். எலும்பிச்சம்பழம் பூசணிக்காயெல்லாம் ஆத்து வாசல் நிலையில வைக்க கூடாது. ஏன்னா ஆத்து வாசல் நிலையில துவாரத்துல நம்ம ஆத்து குலதெய்வம் இருக்கிறது, அவரை மிஞ்சி எந்த ஒரு புத்தேவதையும் நம்ம ஆத்துக்கு வராது. அதனாலதான் செவ்வாவளியில ஊது டெய்லியே ஊதுபத்தி காமிச்சல்லாம் குலதெய்வம் நம்மளை அனுகிரகம் செய்யும். அதனால எல்லாரும் இந்த திருஷ்டிக்கு இந்த பூசணிக்காய் நல்லபடியா யூஸ் பண்ணி, இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணோம். அதே மாதிரி ரோடுல நடுப்புற உடச்சி நீங்க போடக்கூடாது. ஓரமா உடச்சி நீங்க போட்டீங்கன்னா நம்ம துர்தேவதையில விரட்டுறோம்னு சொல்லிட்டு எவனான ஒருத்தன் வண்டியில போகும்போது வழுக்கி விழுந்துட்டானா, அவன் மண்டை உடஞ்சோம்னா அவனுடைய குடும்பத்தை நம்மளால சம்பரக்ஷணம் பண்ண முடியாது. அதனால நம்ம காரியம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னா யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் உடச்சி அழகா நம்ம ஓரமா போட்டுட்டோம்னா துர்தேவதைகளுடைய விசேஷங்கள் நம்மள்ட்ட வந்து அண்டாது. அதனால எல்லாருக்கும் மங்களகரமான வாழ்க்கை கிடைக்கும் என்பதை தெரிஞ்சுக்கணும். பார்வதி பதே ரகர மகாதேவா.